இங்கிலாந்தில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு விதிக்கப்பட்ட தடை தவறானது என்று அந்நாட்டு சிறப்பு ஆணையம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. 2018 ஆண்டில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் விதிக்கப்பட்ட தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கிலாந்து உள்துறை செயலாளருக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கடிதம் அனுப்பியது. 2019 ஆண்டு மார்ச் மாதம் இந்த கடிதத்தை அவர் நிராகரித்ததை அடுத்து இங்கிலாந்தில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான சிறப்பு ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. புலிகள் இயக்கம் தற்போது பயங்கரவாதத்தில் தொடர்புடையது என கூறுவதற்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வாதிட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய சிறப்பு ஆணையம் விடுதலை புலிகள் இயக்கம் மீதான இங்கிலாந்தின் தடை தவறானது என்று தெரிவித்துள்ளது. மொத்தம் 38 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பில் விடுதலை புலிகள் இயக்கம் நடத்தியது உரிமை போராட்டமே தவிர பயங்கரவாதம் அல்ல என்றும் சிறப்பு ஆணையம் கூறியுள்ளது. இத்தீர்ப்பின் அடிப்படையில் இங்கிலாந்து அரசு அதிகாரப்பூர்வமாக விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவது குறித்து அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.